பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். செம்மையாக இருந்தது, நான் நல்லா இருந்துச்சு. நாங்கள் சும்மையாக அப்படியே தான் நார்மலாக வந்து பார்த்தோம், பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஸ்டோரி லைக் எடுத்த ஸ்டோரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அந்த லைட்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. த்ரில்லர் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஆமாம், மியூசிக் நல்லா இருந்துச்சு, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா கம்ப்ளீட்டான ஒரு நல்லா இருக்குது. ஆமாம், செம்மையாக இருந்துச்சு, எல்லாருமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ, படம் சூப்பராக இருந்துச்சு, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. த்ரில்லர் காமெடி எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக போகும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கதைக்குள்ளே போய் சூப்பராக இருக்கும் ப்ரோ. படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, நல்ல படம் ப்ரோ. இந்த மாதிரி படத்தில் ஆடியன்ஸ் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ப்ரோ. எருமை அதான் ப்ரோ, அவர் டேரக்ஷன் தான் பண்ணிருக்காரு, ஆனால் அவர் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே பண்ணல ப்ரோ, யதார்த்தமாக இருக்கு ப்ரோ. வேறு லெவலில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது ப்ரோ. காமெடி தான், டேயில் நடக்கிறதெல்லாம் காமெடி ப்ரோ, நைட்டில் வரதெல்லாம் த்ரில்லர் ப்ரோ. ரெண்டுமே சேர்த்து செம்மையாக பண்ணிருக்காங்க ப்ரோ. படம் செம்மையாக இருக்கும் ப்ரோ, தரமான படம் ப்ரோ, தரமாக இருக்கு ப்ரோ, எல்லாமே தரமாக. பிஜிஎம் கூட நல்லா தான் ப்ரோ இருக்குது, நல்லா தான் பண்ணுறேன். இது மாதிரி படத்தை வந்து பார்க்க மாட்டேறானுங்க. படம் ஹவுஸ்ஃபுல்லாகும் பார்த்தா படமே யாரும் வந்து பார்க்கவே இல்லை. படம் நல்லா தான் இருக்குது, இது மாதிரி படத்தை வந்து பார்க்கலாம். ஆக்டிங் எல்லாருக்கும் நல்லா ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது படம். கடைசியில் படத்தை லாஸ்ட் வரைக்கும் பார்க்கலாம், ட்ரூ ஸ்டோரி தான், நல்லா இருக்குது படம். ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான், பெருசாக இல்லை. அருள்நிதியோட பழைய ஸ்கிரிப்ட் சூசிங் மாதிரி இல்லை, ஏதோ பேருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, ஒரே ஒரு சாங் அது நல்லா இருந்துச்சு. காமெடி ரொம்பலாம் இல்லை, பரவாயில்லாமல் இருக்குது காமெடி ஓரளவுக்கு ஓகே. பட் கதை என்னமோ இப்போ இழுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. பரவாயில்ல, நாங்கள் வரும்போது ஒரு 30 பேர் தானே அந்த தேட்டரில், சின்னோட டிக்கெட்டே ஃபுல்லாக படம் நல்லா இருக்கான்னு நினச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ராட்சசனுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நல்ல படம் தான் இது படம் தான், த்ரில்லர் படம் தான். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு த்ரில்லர் படம் பார்த்தது மாதிரி இருந்தாங்க. காலேஜின் காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் வரணும், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பயங்கரமாக இருந்தாங்க. அடுத்தவங்க படம் சீக்கிரம் முடிஞ்சிடும். அருள்நிதி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு, நான் செம்மையாக நடிச்சிருக்காரு படத்தில். ஆனால் அந்த எர்மசானி டைரக்ஷனில் படம் சூப்பராக வந்துருந்தாங்க, நல்ல ஒரு அவருக்கு ஒரு ஃபஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்லா சூப்பராக எடுத்திருக்காரு. நான் கூட நினச்சேன் சரி படம் அவ்வளோ இருக்கா நினச்சேன், படம் வந்து பார்த்தா தெரியுது படம் சூப்பராக இருக்குது. எதிர்பார்த்த கூட அதிகமாக நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, படம் சூப்பராக இருந்தாங்க.